இது ஒரு மதச்சார்பற்ற நாடு. காரணம், இங்கு பல மதத்தைச் சேர்ந்தவர்களும் பல ஜாதியைச் சேர்ந்தவர்களும் வாழ்ந்து வருகின்றனர். இப்படிப்பட்ட இந்தியாவில் மோடி தலைமையிலான பாஜக அரசு இந்தியாவை ஆட்சி செய்த நாளிலிருந்தே அதன் தலைவர்களால் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பல்வேறு வழிகளில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். ஜாதி அரசியல், மத அரசியல் என பல நிலைகளில் இவர்களால் மக்கள் பாதிப்படைந்து வந்தனர். மேலும் சிறுபான்மையினரை அடித்து துன்புறுத்துவது, கொள்வது, ஜாதி கலவரங்களையும் மத கலவரங்களையும் தூண்டிவிட்டு இந்திய இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிப்பது என பல பிரச்சனைகளை செய்து வந்தனர் பாஜகவை சேர்ந்த தலைவர்களும் அதன் பிரமுகர்களும். ஆனால் அவர்கள் மீது இதுவரை எந்தவித தேச துரோக வழக்குகளும் பதிவாகவில்லை. அவர்கள் எல்லாம் வெளியில் சுதந்திரமாக சுற்றி வருகிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில்தான் திரைச்சுறையைச் சேர்ந்த இயக்குனர் மணிரத்னம், நடிகர் ரேவதி, ஷியாம் பெனகல், அபர்ணா சென், பாடகர் சுபா முத்கல், சௌமித்ரா சாட்டர்ஜி, அனுராக் காஷ்யப், சமூக சேவகர் பினாயக் சென், ஆஷிஷ் நந்தி, ராமச்சந்திர குகா என 49 இந்திய பிரபலங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கடிதத்தை பிரதமர் மோடிக்கு அனுப்பி வைத்தனர். அந்த கடிதத்தில், எங்கள் அன்பான இந்திய நாட்டில் சமீப காலங்களாக பல்வேறு சோக சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. அவற்றையெல்லாம் பார்க்கும்போது அமைதியை விரும்பும் இந்தியர்கள் என்பதில் பெருமை கொள்ளும் எங்களுக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது என்று கூறியிருந்தனர். மேலும், முஸ்லிம்கள், தலித்துகள் மற்றும் பிற சிறுபான்மை இனத்தவர்களை கும்பலாக வந்து அடித்துக் கொள்வதை உடனடியாக நிறுத்த வேண்டும். 2016 ஆண்டு தலித்துகளுக்கு எதிரான நாட்டில் சுமார் 840 அதிகமான வன்முறைகள் நடத்தப்பட்டதாக தேசிய குற்ற ஆவண காப்பக புள்ளி விவரத்தின் மூலம் தெரிய வந்துள்ளது. இதனால் நாங்கள் அதிர்ச்சி அடைந்தோம். மேலும், ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷத்தை ஆயுதமாக்கி சிறுபான்மையினருக்கு எதிராக பல வன்முறை சம்பவங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இவற்றை தடுக்க பிரதமராகிய நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கும்பலாக சேர்ந்து அடித்துக் கொள்ளும் சம்பவங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் கண்டித்தீர்கள், அவ்வளவுதான். அது போதாது. அந்த குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது? ராமர் பெயரில் சிறுபான்மையினரை அடித்துக் கொள்ளும் குற்ற செயல்களை உடனடியாக நிறுத்துங்கள். கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் ஜனநாயகம் இல்லை. எனவே கருத்து வேறுபாடு கொண்டவர்களை தேச துரோகிகள் என்றும் நகர நக்சல்கள் என்றும் முத்திரை குத்தாதீர்கள் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்நிலையில், பீகார் மாநிலம் முசாபர்பூரைச் சேர்ந்த பாஜக விசுவாசியான வக்கீல் சுதீர்குமார் ஓஜா பிரதமருக்கு கடிதம் எழுதிய 49 பிரபலங்கள் மீது கோர்ட்டில் வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். அந்த மனுவில், 49 பிரபலங்கள் பிரதமர் மோடிக்கு எழுதிய கடிதம் நாட்டின் தோற்றத்தை அவமானப்படுத்துவது போன்று இருக்கிறது, பிரதமர் மோடியின் பணியையும் செயலையும் குறைத்து மதிப்பிடுவது போல் இருக்கிறது, இதனால் அவர்கள் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என்று கூறியிருந்தார். இதை கேட்ட முசாபர் கோர்ட் தலைமை நீதிபதியும் பாஜகவுக்கு சாதகமாகவே செயல்பட்டுள்ளார். அவர் கடந்த ஆகஸ்ட் மாதம் 20 இதுகுறித்து வழக்கு பதிவு செய்ய போலீசாருக்கு உத்தரவிட்டார். பீகார் போலீசாரும் இந்த 49 பிரபலங்கள் மீது தேச துரோகம், பொதுமக்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்துதல், மத உணர்வுகளை புண்படுத்துதல், அமைதியை குறைக்கும் வகையில் பேசுதல் என பல பிரிவுகளில் மனசாட்சி இல்லாமல் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மத உணர்வுகளையும் மத கலவரங்களையும் ஜாதி உணர்வுகளையும் ஜாதி கலவரங்களையும் தூண்டிய பாஜக தலைவர்களை எல்லாம் தேச துரோக வழக்கில் கைது செய்வதை விட்டுவிட்டு கேள்விகள் கேட்டவர்களை தேச துரோகிகளாக சித்தரித்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருப்பது வேடிக்கையாக உள்ளது. இவ்வளவு ஏன்? தளபதி விஜயை ஜோசப் விஜய் என்று வெறித்தனமாக கூறியது இதே கெச் ராஜாதான். இதுதான் ஜனநாயகமா என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். பாஜக ஆட்சியில் டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி, பெட்ரோல், டீசல் விலைவாசி ஏற்றம் போன்றவற்றால் மக்கள் மிகவும் கொடுமையாக பாதிப்படைந்து வருகின்றனர். நாட்டின் ஜிடிபியும் பாதாளத்திற்கு சென்று விட்டது. இந்நிலையில் மக்களையும் நிம்மதியாக வாழ விடாமல் கேள்வி கேட்டாலே தேச துரோகிகள் என்று முத்திரை குத்துவது நியாயம் அல்ல. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்றால், இப்படிப்பட்ட பாஜக கட்சியை இன்றளவும் சில முக்கிய நபர்கள் ஆதரிப்பது வேடிக்கையாக உள்ளது என்று சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர். நாளை இவர்களுக்கும் இதே நிலை வந்தால் என்ன செய்வார்களாம் என்று பதிவிட்டு வருகின்றனர். ஆனால் இது குறித்து சம்பந்தப்பட்ட பிரதமர் மோடி இதுவரை வாய் திறக்கவே இல்லை என்பதுதான் வேடிக்கையாக உள்ளது. தனது கட்சிக்காக என்றால் குரல் கொடுப்பார், ஆனால் தனது கட்சிக்காரர்களே குற்றம் செய்தால் எப்படி வாய் திறப்பார் என்று நெட்டிசன்கள் தங்களது ஆதங்கத்தை தெரிவித்து வருகின்றனர். அப்படியென்றால் பாஜக அரசு மக்களுக்கான அரசு இல்லாமல் அதன் கட்சிக்காரர்களுக்கான அரசாங்கத்தான் இருந்து வருகிறது என்பதுதான் உண்மை.